ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் ஸ்பெஷல் தேன்மிட்டாய் ரெசிபி பார்க்க போகிறோம். 19 கிட்ஸ் ரொம்ப விரும்புகிறது. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேன்மிட்டாய் எப்படி ஹோம் மேடில் பண்ணலான்னு பார்க்குறேன். இட்லி மாவில் ஒரு சூப்பரான ரெசிபி. இன்றைக்கி நியூ இயர்னால காலையில் இட்லிக்கு மாவு அரைச்சேன். அதில் கொஞ்சம் மாவு எடுத்து, அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், ஃபுட் கலர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கணும். அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவில் தான் பண்ண முடியும். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் ஜீனிக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. கம்பி பதம் அப்படிங்கிறது ஜீனி நல்லா கரைஞ்ச பதம் தான். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் அந்த மாவை சின்ன சின்னதாக கையிலேயே நீங்கள் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு எடுங்க. இது நல்லா தேன்முட்டை சைஸ்க்கு வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறமா இதை ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி எடுத்துட்டு நான் கொஞ்ச நேரம் பிளேட்டில் வச்சுட்டு ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா பாகுல போட்டு ஊற வச்சு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான தேன்முட்டாய் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்வீட்டோட இன்னைக்கு நியூ இயரை நாங்கள் கொண்டாடுறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. அதோட கேக்கும் வாங்கணும், அதையும் கட் பண்ணி இன்னைக்கு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறோம். விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் 2024. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.